ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிற குக்வேர் கலெக்ஷன்ஸ் வீடியோ தான். ஸோ நிறைய நாளாக போடணும்னு நினைச்சு வந்து ஆமாம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இது ஸ்பான்சர் கிடையாது, இத்தனை வருஷமாக நான் யூஸ் பண்ணுறதுலையே எது வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன், எது கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுதோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது பாத்திரம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவ்யூ தேவை அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து இவ்வளோ பாத்திரமா அப்படின்னு தோணலாம். அண்ட் நமக்கு வந்து அந்த ஃபுட் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறதுனால கண்டிப்பாக இதில் எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சதே கிடையாது, எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் நான் முக்கியமாக வாங்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கபிள் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன். ஸோ அது மாதிரி செட்ஸ் என்னெல்லாம் இருக்கு நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட் ஆஃப் 3 பாத்திரம் தான். இது வந்து இது மாதிரி நீங்க ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மூடி வந்து இங்க உள்ள நீங்க வச்சுக்கலாம். அடுத்து இது இது இதோட மூடி இருக்குங்க. அடுத்து இந்த பெருசு, இந்த பெருசுல தாராளமா பிரியாணி செய்யலாம். இது வந்து மாயர் பிராண்டோடையது. இவங்களோட வெப்சைட் வந்து பாட்ஸ் அண்ட் பேன் இருக்கும். இது வந்து இண்டக்ஷன் சேஃபும் கூட, அவன் டிஷ்வாஷர் எல்லாத்தையும் வைக்கலாம். ஸோ இப்படி செட் ஆஃப் 3 வாங்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ கம்மி குவான்டிட்டி ஏதாவது செய்யணும்னா அது வச்சுக்கலாம், இல்லை பிரியாணி செய்யும்போது பெரிய பாத்திரம் ஸ்பேஸ் சேவிங்காக கூட இருக்கும், எல்லாமே ஸ்டாக் பண்ணி ஒரே இடத்துல வச்சுக்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து கூப்பன் கோடு இருந்துச்சு, இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கான்னு தெரியல. ஒருவேளை இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டஸ்லா இதுதான். இதுவுமே வந்து குழம்பு வைக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது ஹெவி பாட்டம் வெசலில் உங்களுக்கு ஏதாவது குக் பண்ணோன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரஸ்ட் ஆகாது அண்ட் ட்ரை ப்ளை, அதனால ரொம்ப ஹெவி பாட்டமாக இருக்கும், அடி பிடிக்காது நம்ம என்ன சமைச்சாலும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது இப்போ நான் ஸ்டிக்கில் எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து செட்டாக வராது, உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சைஸில் வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா இப்படி ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து நல்ல பெருசு, தாராளமாக ஒரு 4 பேர் ஃபேமிலிக்கு வந்து குக் பண்ணலாம். இது வந்து டோப் 18 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கு. இது வந்து மேபி 20 or 22 இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து டஸ்லா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கடாய் மாதிரி, 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ட்ரை ப்ளை, ஹெவி பாட்டம். ஸோ இது வந்து 22 சென்டிமீட்டர், கீழே இருக்கிறது வந்து 24 இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான், இதுவுமே செட்டாக வராது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் இதுவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணோம். ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா வேற கடாய் வந்து நமக்கு தேவைப்படாது. இதில் ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே விஷயம் தான், ஹேண்டில் இல்லாதது. ஸோ ஹேண்டில் இல்லாததுனால கிளீனிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எண்ணெய் போய் சேராது உங்களுக்கு, இல்லைன்னா நம்ம கையில் வாஷ் பை பண்ணி, இதே இது டிஷ்வாஷரில் போட்டோன்னா இதெல்லாம் இருக்காதுங்கிறாங்க, எனக்கு தெரியலை. மேபி நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால ரொம்ப கிளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும், எப்பவுமே பாத்ரூம் புதுசு மாதிரியே இருக்கும். ஆனால் ஹேண்டில் இல்லாதது வந்து உங்களுக்கு வந்து சூடாயிடும், இது தூக்குறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதாவது நீங்கள் ஏதாவது வச்சு தான் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது இதுவுமே இண்டஸ் வேலி செட்டு தான், இதுவுமே தனித்தனியாக தான் வரும் நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில். சாஸ் பாட் மாதிரி செம்ம ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஹேண்டில் இப்படி சிலிக்கோன் கிரிப் கொடுத்துருக்காங்க, ஸோ சூடாகாது. இதுவுமே வந்து நான்ஸ்டிக் மாதிரி தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும், இது லிட்டோடையே வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்டாக்கபிள்லாம் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து இப்படி ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இது மாதிரி பாத்திரம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து ஒவ்வொரு செட் இருந்தாலே போதும் நமக்கு வந்து எல்லா குக்கிங்குமே, இப்போ நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்க்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயே எல்லா சமையலும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஏன்னா அதுலேயே கடாய் சாஸ் பேன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்தது இந்த குட்டியான ஒரு சாஸ் பாட், இது வந்து டீ போடுறதுக்கு, பால் சூடு பண்ணுறதுக்கெலாம். இதுவுமே வந்து இண்டஸ் வேலி பிராண்டோடையது தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது ட்ரைப்ளையும் கூட. இங்கே ஒரு குட்டி ஸ்பவுட் கொடுத்துருப்பாங்க, இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்னு சொல்லலாம். ஏன்னா டீ ஊற்றும் போது கீழே சிந்தாது, லிட்டோடையே வருது. அடுத்து மாயர் பிராண்டோட ஒரு கடாயும் இந்த பிரியாணி பாட்டும் சொல்லுவேன். இது வந்து நிறைய வருஷம் ஆச்சு வாங்கி, இது 5 இயர்ஸ் கிட்ட இருக்கும் வாங்கி, இது வரைக்குமே சூப்பராக இருக்குது. இது லிட்டோட வரும், இது வந்து அந்த ஹார்ட் அனடைஸ்டுன்னு நினைக்கிறேன், அந்த செராமிக் கோட்டிங்கோடு வர்றது. பட் ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு ஷைன் போயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப ரொம்ப டியூரபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்குலான் கலெக்ஷன்ஸ்னு, இப்போ இது இருக்கான்னு எனக்கு தெரியல, இண்டக்ஷன் சூட்டபிளும் கூட. நான் பார்க்குறேன், இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இது வந்து டிஷ்வாஷர் சேஃபும் கூட. அண்ட் இது இப்போ வரைக்கும் நான் எப்போ வீடியோவில் யூஸ் பண்ணாலும் கேட்கக்கூடிய ஒரு பாத்திரம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஸ்டாக்ல இல்லை, ஓகேங்களா. இது வந்து பிரியாணி பாத்திரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் சிமிலரான ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். என்ன பாத்திரமே கொடுப்பியா? லிங்க் கொடுக்குறேன். லிங்க் கொடுக்குறியா?
அடுத்து இந்த கியூட்டான ஒரு பாத்திரம் என்கிட்ட இருக்கிறதுலேயே கியூட்டுன்னு சொன்னால் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃப்யூஜிஹோரா அந்த பிராண்டோடையது. இங்கே வந்து ஒரு உட்டன் இதோடு வரும், ஒரு மெட்டல் இதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து வெளியில் வந்து ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஒரு பேபி மாதிரி லைட்டாக எங்கேயாவது போட்டுட்டா தட்டிட்டா கூட சிப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு முறை இவங்க ஏதோ அந்த கேபினட் திறக்கும் போது ஏதோ இடிச்சு விழுந்துருச்சு, அதில் சிப்பானது. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் மோஸ்ட்லி இது வந்து பாயசம் செய்கிறதுக்கு மட்டும்தான் எடுப்பேன், வேறு எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி புத்தி புத்தி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனால் அழகாக இருக்கும். ஆமாம். அடுத்தது இந்த காஸ்டைன் இது கடாய். இது வந்து ஃப்ரை பண்ண குட்டியாக க்யூட்டாக இருக்கும், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாயர் பிராண்டோடையது. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு கடாய், அதாவது அதே சைஸில் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், இது உள்ள எண்ணெய் இருக்குது டீப் ஃப்ரை பண்ணது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து குட்டி கடாய் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ பார்த்து வாங்கிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே காஸ்டைன் லைஃப் டைம் வரும் உங்களுக்கு. ரெண்டுமே வந்து சின்னதுங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. அண்ட் ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாயர், அது வந்து இண்டஸ் வேலி. ஸோ நான் காஸ்டைனில் ஒரு ஒன்று ரெண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன், எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்து வைக்கல. அப்புறம் இட்லி குக்கர், அப்புறம் புட்டு மேக்கர் இதெல்லாம் கூட நான் எடுத்து வைக்கல. ஒரு வேளை உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த கலெக்ஷன்ஸ் தனியாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து அந்த காஸ்டைன் கலெக்ஷன்ஸ் பணியாருக்கள், அப்புறம் நம்ம டிஃபனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் அதெல்லாம். இட்லி குக்கர் மட்டும் இப்போ வரைக்கும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு என்கிட்ட எதுவுமே கிடையாது. மற்றபடி எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொன்றும் பெஸ்ட் என்னால் காட்ட முடியும். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. அடுத்து இதுவுமே இண்டஸ் வேலியில் இருக்க ஒரு காஸ்டைன் தவா தான். இதில் வந்து சப்பாத்தி சுடலாம். நான் வந்து இது ஃபிஷ் ஃப்ரைக்குன்னு வச்சுருக்கப்பேன். ஃபிஷ் ஃப்ரையும் முட்டை ஆம்லெட்டும் இதில் செய்வேன். அடுத்து நான் அதை க்யூட்டுன்னு சொன்னேன்ல, அதுலேயே குட்டியாக க்யூட்டா அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பாத்திரம் சொல்லலாம். இது வந்து ஸ்டால் பிராண்டுடையது. இது வந்து இதுவுமே ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்ல வாங்கினது. இந்த ஃப்யூஜிஹோரா இருக்குல்ல, அதுவுமே வந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்ல வாங்கினது தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடையில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, அவங்க வெப்சைட்ல இருக்கும், பட் ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்ல வந்து இருக்குது, நிறைய இருக்குது. சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வந்து பயங்கர டெம்டிங்காக இருக்கும் அது பார்க்கும்போது, அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்கும். இதுவுமே அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து தட்கா பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டி சாஸ் பேனுங்கிறதுனால கம்மியாக ஏதாவது சட்னி வைக்கணும் இல்லை ஏதாவது சாஸ் பண்ணணும் அப்படின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி, அவ்வளோ குவாலிட்டி. இது 10 சென்டிமீட்டர், இது வந்து 12 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு குட்டி வாக் மாதிரி. இது வந்து இண்டஸ் வேலி பிராண்டோடைய இது தான். 22 சென்டிமீட்டர் லிட்டோட வருது. நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி, அதாவது ட்ரை ப்ளை உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ இது வந்து ஏதாவது இப்போ ஃப்ரைட் ரைஸ்லாம் நீங்கள் கம்மி குவான்டிட்டியில் பண்ணணும், ஆனால் சின்னது மேபி ஒரு 3 பேருக்கு வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஏதாவது பண்ணோன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாட்டே பண்ணுறதுக்கு இந்த டாஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது காமிச்சல. இது வந்து நிறைய வருஷமாக நம்ம கிட்ட இருக்குது. இது என்ன பிராண்டுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலி பிராண்ட் கிடையாது, இது வந்து பாரிஸில் எத்ராஜ்லு ஷாப் இருக்குது. அங்கெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு பாத்திரம் வாங்கினாலும் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினாலும் சரி, அந்த கிலோக்கு ஏற்ற மாதிரி வெயிட் போடுவாங்க. ஸோ இந்த ஒரு பாத்திரம் எடுக்கிறேன், இது எவ்வளோ கிலோவோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போடுவாங்க. இல்லை, கிலோ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ 1 கிலோ இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி வாங்கினா இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு உடைக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. நான் எவ்வளோ வந்து இப்போ டீப் ஃப்ரைட்லாம் எடுத்தோன்னா ஒரு மாதிரி அந்த கரை பிடிச்சிரும், உங்களுக்கே தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது கொஞ்ச நாளையில் வந்து என்ன தான் தேய்ச்சாலும் அது மெயின்டைன் பண்ண முடியாது. இதுவுமே வந்து அப்படி நல்லா கரை பிடிக்கும், ஆனால் தேய்ச்சா போயிடும், இங்கெல்லாம் இருக்கும், பட் ஸ்டில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இது முக்கியமாக டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பாத்திரம்னு சொல்லுவேன். ஆனால் இது வந்து நம்ம டிஷ் வாஷரில் போட்டு எப்படி மாறுதுன்னு பார்க்கணும், ஏன்னா இதெல்லாம் இந்தளவு போகுமா தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு ஹார்டாக பிடிச்சிருச்சு, பட் பார்க்கலாம். அடுத்தது என்னோட ஒரு மோஸ்ட் ஸ்பெஷலான ஒரு பாத்திரம். இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தது. ஓகேவா, இது வந்து அமேசான் பேசிக்ஸ் பிராண்டு கிட்டத்தட்ட, அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லாக்ரூசே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரீம் பிராண்ட் மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு பாத்திரம் வாங்கணும்னு நான் ரொம்ப அந்த பர்த்டே டைமும் ஆனிவர்சரி டைமும் வந்து அலைஞ்சலைஞ்சு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த டைமில் ஆர்த்தி வந்து இது வந்து லுக் லைக்குன்னு சொல்லலாம், அதே மாதிரி இருக்கும், அதே வெயிட், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான், என்ன பிராண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரெண்டுத்துலேயுமே நான் குக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான். அதாவது லாக்ரூசேல எவ்வளோ இது பண்ணாலுமே வந்து அதாவது அடி பிடிக்காது, நம்ம அதை ஸ்க்ரேப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் மேபி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக விட்டுட்டோம் அப்படின்னா லைட்டாக அடி பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பெருசாக ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து லாக்ரூசேக்கும் இதுக்கும் ரொம்ப ஹியூஜ்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியல, மேபி ஒரு
5000 இருக்கு அப்படின்னா இது வந்து டபுள் த ப்ரைஸ் அப்படி ஆகும். ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், லிங்க் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி அமேசான் பேசிக்ஸில் எல்லா கலர்ஸும் இருக்குது. இது நல்ல பெருசு, ஓகேவா? நிறைய குழம்பு வைக்கணும் இல்லை பிரியாணி ஏதாவது தம் பிரியாணி பண்ணணும்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம். அடுத்து லாஸ்ட்டாக உங்ககிட்ட காட்டுறது இந்த லாக்ரோஸ். இதை நான் உங்ககிட்ட காட்டவே இல்லை, பட் நிறைய நாளாக யோசிப்பேன் காட்டணும் காட்டணும்னு. சில பேருக்கு இது ரொம்ப காஸ்ட்லியாக தோணலாம், சரி அதனால் எதுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் விட்டுருப்பேன். ஆனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து எனக்கு பர்சனலாக பிங்கும் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான சப்ஸ்கிரைபர் எனக்கு லாக்ரோஸியில் ஒரு பவுலும் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி தோணிட்டே இருக்கும், எப்பயாவது காட்டணும் உங்ககிட்ட அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் நிறைய நாளாக வெயிட் பண்ணி டாடா கிளிக் லக்ஸரி அந்த ஆப்பில் வாங்கினது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த பிராண்டில் வந்து கிரேஸ் இருக்குது, குக்கிங் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு குட்டி டிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த அந்த வெப்சைட்டில் வந்து ரொம்ப ரேராக வந்து ஆஃபர் போடுவாங்க, மேக்ஸிமம் வந்து 50% ஆஃபர் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட போச்சு. ஆனால் அந்த 50% ஆஃபர் போடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 3 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 50% ஃப்ளாட் எல்லாத்துலேயுமே ஆஃபர். அது வந்து பெஸ்ட்டு டீல்னு சொல்வேன். ஸோ உங்களுக்கு ஆனால் 3 பாத்திரம் கண்டிப்பாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தேவை இருந்துச்சுன்னா மட்டும் வாங்குங்க, ஏன்னா ஆஃபர் போடுறாங்கங்கிறதுக்காக 3 செலக்ட் பண்ண முடியாது. நான் வந்து அந்த டைமும் யோசித்து கார்ட்லலாம் ஆட் பண்ண 3 தேடி தேடி. ஆனால் எண்ட் ஆஃப் தடே என்ன தோணுச்சு, இந்த 3 நம்ம இந்த ஆஃபருக்காக தான் வாங்குறோம், இல்லைனா மேபி 1 வாங்கியிருப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அதை விட்டுட்டேன். இல்லைனா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 35% ஆஃப் போடுவாங்க, அந்த ஆஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா அப்போ வந்து மினிமம் 4000-5000 வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ நிஜமாகவே சொல்கிறேன், வாங்கினதுக்கப்புறமா அதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் குக் பண்ணிட்டோன்னா அது வந்து அப்படியே ரசித்து ரசித்து நம்ம வந்து குக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யாராவது அது மாதிரி ஏதாவது ஒரு குக்வேர், இந்த பர்டிகுலர் குக்வேர் இருக்குக்கா, இது என்னோடய ஃபேவரெட், இது இந்த பிராண்டு, இது வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. இன்ஃபேக்ட் இது வந்து அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறது கூட நான் வந்து தயங்குவேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாத்திரம் இது, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கின லாக்ரோஸி பாத்திரம் இது, ஓகேவா? பயங்கர ஹெவி, டிஷ் வாஷர் சேஃப், அவன் சேஃப், நீங்கள் இண்டக்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆனால் கலர் சூஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் இல்லை. லாக்ரோஸேல அட்ராக்டிவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கலரும், எல்லா கலருமே நல்லா இருக்கும், எல்லா கலருமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது ரொம்ப நம்ம கிச்சனே கலர்ஃபுல் ஆக்கிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருமா? ஸோ நம்ம பார்த்து பார்த்து எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதை உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வாங்கிட்டே நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்க, ஏன்னா அத்தனை பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அக்கா இந்த இந்த ஊரில் ஷோரூம் இருக்குக்கா, பெங்களூரில் இருக்குன்னா சொல்லியிருக்காங்க, அந்த டைமில் நீங்கள் வாங்க பார்க்கலாம் அப்படின்லாம். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு சிலது இன்னும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது அந்த காஸ்டைம் மட் பாத்திரம் இல்லை அந்த புட்டு மேக்கர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா இதுவே நல்ல பெருசாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவு எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்பயாவது தேவை இருக்குது, நீங்கள் ஏதாவது பாத்திரம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை பர்சனலாக ஏதாவது ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிராண்ட் தான். இது தவிர்த்து ஏதாவது ஒரு சில கண்டிப்பாக நிறைய பிராண்ட்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும், அது நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க இல்லை இதை விட இது பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.